ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் சேவரி. இந்த வீடியோ வந்து ஒரு சூப்பரான வீடியோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ரொம்ப நாள் ட்ரீம்னே சொல்லலாம், என் ரொம்ப வருஷ கனவுனே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் இந்த தேனிப்பெட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன், இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியல. ஃபைனலாக நம்ம இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோங்க. எஸ், நம்ம தேனிப்பெட்டி வாங்கி நம்ம வீட்டில் வச்சுட்டோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் எங்கே வாங்கினேன், எதுக்காக வாங்கினேன், இந்த தேனிப்பெட்டி வாங்கினதுனால என்ன யூஸ், இது எல்லாத்தையும் தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து தேன்னா என்னென்னு தெரியும். தேனீக்கள் எப்படி கூடு கட்டும் அப்படின்றதுக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். நம்ம வந்து மரத்தில், பெரிய மலையில், இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம தேன் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக தேனீக்கள் வந்து நம்ம நாட்டு தேனீக்கள் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டி இருக்குங்க. ஒன்று பார்த்திங்கன்னா மலை தேன், இன்னொன்று வந்து கொம்பு தேன், அடுத்து பார்த்திங்கன்னா அடுக்கு தேன். நம்ம சூஸ் பண்ணியிருக்க வெரைட்டி பார்த்திங்கன்னா அடுக்கு தேன் தான். இதை இருட்டு தேனுன்னு சொல்லுவாங்க. ஒரு பாக்ஸ்க்குள்ளேயே அடுக்கடுக்காக வந்து இது வந்து தேன் கூட கட்டும். 4வது வெரைட்டி பார்த்திங்கன்னா கொசு தேனுன்னு சொல்லுவாங்க. தேனியே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். ஆக்சுவலாக நேற்று நான் நம்ம கார்டனுக்கு ஏவியரிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம செடியிலேயே வந்து ஒரு கொசு தேன் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ சைடில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், பாருங்கள். ஆக்சுவலாக கொசு தேனையே வந்து நிறைய பேர் வளர்க்குறாங்க. ஸோ நம்ம இன்னும் அதெல்லாம் ட்ரை பண்ணலை. நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா அடுக்கு தேனி தான். இது தான் வந்து நம்ம வளர்க்க போகிறோம். நான் எதுக்காக இந்த தேன் பெட்டி வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கடைகளில் தேன் வாங்குகிறோம், அது எந்த அளவுக்கு ஒரிஜினல்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ ஆனால் இந்த பாக்ஸ்லேருந்து கிடைக்கிற தேன் வந்து நம்மளுக்கு 100% ஒரிஜினல்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா தேனீக்கள் வந்து ஆயிரக்கணக்கான தேனீக்கள் இருக்கும். இதுங்க வந்து நம்ம வீட்டை சுற்றி இருக்க ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் போயிட்டு தேனை வந்து பல செடி பல மரத்தில் இருந்து தேடி கொண்டு வந்து தேனை வந்து சேகரித்து எடுத்துகிட்டு வந்து நம்ம பாக்ஸ்க்குள்ளே சேர்த்து வைக்குது. நம்ம அதை வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ தேன் நிறைய சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கான சில தேனை விட்டுட்டு மிச்சம் இருக்க தேனை வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கிறோம் நம்ம யூஸுக்காக. இதுதான் பார்த்திங்கன்னா தேனோட வந்து ஸ்பெஷாலிட்டி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏரியாவில் தேனுக்கு உண்டான சோர்ஸ் இருக்கான்னு எனக்கு அந்தளவுக்கு தெரியல. எங்கள் ஏரியாவில் வந்து ஓரளவுக்கு மரங்கள் இருக்குது, ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருவோமே, எதுக்கு ட்ரை பண்ணாமலேயே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பாக்ஸ் வாங்கினேன். எதனால் நான் அந்த சோர்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, தேனீக்களுக்கு வந்து தேன் வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம ஏரியாவில் மரமே இல்லை, ஒரு வெறும் பாலைவன மாதிரி இருக்குது, எல்லாமே வறண்டு போய் இருக்குன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக தேன் கிடைக்காது. ஸோ பாக்ஸில் இருக்க எல்லா தேனீக்களும் வந்து பறந்து போயிடும், வெறும் பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம ஏரியாவில் ஓரளவுக்கு தேனுக்கு உண்டான சோர்ஸ், தென்னை மரங்கள் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு தேன் கிடைக்கும். அதேமாதிரி முருங்கை மரம் அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கும், வாழை மரம் நிறைய இருந்தாலும் நம்மளுக்கு தேன் கிடைக்கும். தேனுக்கு உண்டான சோர்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா, ஓரளவுக்கு இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் டீசெண்டான அமௌண்ட்டை தேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் எங்கள் ஏரியாவில் ஓரளவுக்கு மரங்கள் இருக்குது, தென்னை மரங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் நான் பாக்ஸ் வாங்கி நம்ம ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு வாங்கி வச்சுருக்கேன். இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல, நம்ம ட்ரை பண்ணாமலே பேசக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் நான் வாங்கி வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து தேன் வந்து தேன் கூட்டை விட்டு ஓடி போனாலோ இல்லை வந்து எனக்கு இதில் தேன் கிடைச்சாலும் உங்கள்கிட்ட நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கிறேன். நானுமே இதில் வந்து ரொம்பவே பிகினர் தாங்க. இதுக்கு முன்னாடி நான் தேன் பெட்டி ஹேண்டில் பண்ணதே இல்லை, ஆனால் வந்து ரொம்ப வருஷம் கனவு வாங்கணும்னு சொல்லி. ஸோ அதனால் அதை பற்றி நிறைய படிச்சிருக்கேன், நிறைய விஷயம் அதை பற்றி வந்து பார்த்துருக்கேன். ஸோ நிறைய கேட்டு தெரிஞ்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது என்னடா தேன் பெட்டியை காட்டாமல் வளவளன்னு பேசிகிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து வெறும் நம்ம பாக்ஸை காமிச்சோமான்னு வீடியோ முடித்தோமான்னு இல்லாமல் இதை பற்றி உங்கள்கிட்ட சொன்னால் தான் நிறைய பேர் இதை பற்றி தெரியாமல் இருப்பீங்க. வெறும் தேன் கூடு கட்டும் அதை மட்டுமே நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இதை நான் சொல்கிறேன். இந்த பாக்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ராணி தேனி, வேலைக்கார தேனி, ஆண் தேனின்னு இப்படி 3 வகையான தேனீக்கள் வந்து உள்ளே இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சாப்டர். ஸோ இதெல்லாம் வந்து மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் ஃப்யூச்சரில் இதெல்லாம் பற்றி நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் எதுக்காக வாங்கினேன், இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், அதெல்லாம் பற்றி மட்டுமே நம்ம பார்ப்போம். தேனி வளர்க்குறதுனால நிறையவே யூஸ் இருக்குங்க. வெறும் தேன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் தேனி வந்து இந்த பாலினேஷன் வேலையை வந்து பக்காவாக செய்யும். பாலினேஷன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செடியில் பார்த்திங்கன்னா ஆண் பூவும் இருக்கும், பெண் பூவும் இருக்கும். ஆண் பூவில் இருக்க மகரந்த தூள் வந்து பெண் பூவுக்கு போனால் தான் வந்து அந்த பெண் பூ வந்து ஒரு காயாவோ பழமாகவோ உருமாறும். ஸோ அந்த வேலையை பார்த்திங்கன்னா மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு பெரிய முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேனீக்கள் தான். ஸோ இப்போ நம்ம வீட்டில் தேனி வளர்க்குறதுனால நம்ம பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், நம்ம சுற்றி இருக்க எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மாமரமாக இருந்தாலும் சரி அது நல்லா காய்க்க ஆரம்பிக்கும், முருங்கை மரமாக இருந்தாலும் சரி அது நிறைய காய்கள் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஏரியாவே வந்து வேறு மாதிரி செழிப்பாக மாறும். ஸோ வந்து தேனீக்களோட பங்கு இது தான். ஸோ தேனீக்கள் நம்ம வளர்க்குறதுனால நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் தேனீக்கள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
நம்மக்கிட்ட யாராவது தேனி பூச்சின்னு சொன்னாலே நம்மளுக்கு ரெண்டு விஷயம் ஞாபகம் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா தேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேனி வந்து நம்மளை கொட்டும். அதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். கண்டிப்பாக வந்து தேன் வளர்க்கும் போது தேன் நம்மளை கொட்டும். ஆனால் வந்து நம்ம ரொம்பவே நிதானமாக ஹேண்டில் பண்ணால் தேன் வந்து நம்மளை கொட்டாது. தேன் அப்படியே கொட்டினாலும் நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து எந்த கெடுதலும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக தேன் நம்மளை தேனி நம்மளை கொட்டுறதுனால நம்மளுக்கு இம்யூனிட்டி அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ நம்ம நிதானமாக தேனி பெட்டியை ஹேண்டில் பண்ணால் தேனிக்கு வந்து நம்மளை கண்டிப்பாக கொட்டாது. அண்ட் அப்படியே கொட்டினாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து யார் யாரெல்லாம் தேனி பெட்டி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னால் பயம் இல்லாமல் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்ஸ் வந்து நம்ம வாங்கணுமா வச்சோமான்னு இல்லாமல் அடிக்கடி எடுத்து நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்குமே கொஞ்சம் தைரியம் வேணும். ஸோ அந்த மாதிரி உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் ஓரளவுக்கு தேனுக்கு உண்டான சோர்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட், இந்த தேனிப்பெட்டி எந்த மாதிரி இடத்துல வைக்கலான்னு பார்க்கலாம். தேனி பெட்டி பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக சன்லைட் படுற இடத்துலையும் வைக்கக்கூடாது, ஓவராக மழை பெஞ்சாலும் நனைகிற அளவுலையும் நம்ம வைக்கக்கூடாது. ஆக்சுவலாக மழையில் நனைஞ்சால் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு சேஃப்கார்டு பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம வீட்டோட டேங்க்குக்கு அடியில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அங்கே வெயிலும் வந்து டேரெக்டாக படாது, மழை பெஞ்சாலும் நனையாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏதேரிக்குள்ளேயே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இனிஷியலாக நான் பிளான் பண்ணேன். ஏன் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா, தேனீக்கள் வந்து பாக்ஸ்லேருந்து வெளியே வந்து நம்ம மெஷ் வழியாக வெளியே போயிட்டு அப்புறம் தேனை கொண்டு வந்து மறுபடியும் உள்ளே வந்து வைக்கிறது கொஞ்சம் தேனீக்களுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வைக்கலை. இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃப்ரிக்கன் லோபர்ட்ஸ் வந்து பற்றி உங்களுக்கே தெரியும், பயங்கரமான வாலு பசங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பாக்ஸ் வச்சா அது வந்து ஒரு நெஸ்ட் பாக்ஸ்ன்னு நினச்சிட்டு அதை போய்ட்டு கண்டிப்பாக வந்து தொல்லை பண்ணுவாங்க. ஸோ தேனீக்களுக்கு வந்து பயங்கரமாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஏவேரியிலேருந்து வெளியே டேங்க்கு கடியில் நான் வந்து பாக்ஸை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு விஷயத்த நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி நான் சில விஷயம் மிஸ் பண்ணி இருந்தேன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. இப்போ வாங்க நம்ம தேனிப்பட்டியை போய் பார்க்கலாம். நான் சூஸ் பண்ணியிருக்க இடம் பார்த்திங்கன்னா இங்கே தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஏவேரி வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. நான் இந்த ரைட் சைடில் டேங்க்குக்கு அடியில் தாங்க நான் சூஸ் பண்ணியிருக்கேன். டேங்க்குக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு 6 feet இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து வச்சுருக்கேன் பாக்ஸை. இதுதான் பார்த்திங்கன்னா தேனிப்பட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லேயராக இருக்கும். இங்கே கீழே இருக்க லேயர் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரூடிங் சேம்பர்னு சொல்லுவாங்க, மேலே இருக்க லேயர் வந்து சூப்பர் சேம்பர்னு சொல்லுவாங்க. ப்ரூடிங் சேம்பர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இதில் தான் தேனீக்கள் வந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு இனப்பெருக்கம் பண்ணும். ஸோ அதுக்காக மட்டுமே தான் இந்த சேம்பர். மேலே இருக்க சேம்பர் வந்து சூப்பர் சேம்பர். சூப்பர் சேம்பரில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய தேன்கள் இருக்கும். ஆனால் இப்போது நம்ம பாக்ஸு புதுசாக வாங்கி வச்சுருக்கன்றதுனால இந்த பாக்ஸு சூப்பர் சேம்பர் வந்து இப்போதைக்கு எம்டியாக தான் இருக்குது. மேபி ஒரு 2 months கழித்து நம்மளுக்கு தேன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு ப்ரூடிங் சேம்பர் மட்டும்தான் ஓரளவுக்கு ஃபுல்லாக இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஹோல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேனீக்கள் வந்து வெளியே போயிட்டு தேன்கள் தேனை கொண்டு வந்து மறுபடியும் உள்ளே போகிற வழி, தேனியோட என்ட்ரன்ஸ் இந்த வழியாக தான் போயிட்டு வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டைரெக்டாக ஹீட் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே ஒரு டைல்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா டாப் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க, அதாவது மூடி. இந்த மூடியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். எப்போவுமே ஓப்பன் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நம்ம சைடு இப்படி தூக்காமல் ஆப்போசிட் சைடு தூக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தூக்கின உடனே தேனீக்கள் வந்து இந்த வழியாக வெளியே வந்துச்சுன்னா நம்மளை கொட்டத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றதுனால நம்ம ஆப்போசிட் சைடு மெதுவாக அப்படி தூக்குறோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம புதுசாக பாக்ஸ் வச்சதுனால பாக்ஸ் வந்து எம்டியாகவே இருக்குது இந்த இடம்லாம். அந்தளவுக்கு தேனீக்கள் வந்து இன்னும் அதிகமாகலை. நம்ம வாங்கி ஒரு 2 தான் ஆச்சு. ஸோ அதனால் இதுக்கெல்லாம் எம்டியாக இருக்குது. இதே வந்து கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் நிறைய தேனீக்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் வந்து சூப்பர் சேம்பர். ஆக்சுவலாக இப்போ நான் சூப்பர் சேம்பர் எடுக்கிறேன் பாருங்கள். இதுக்கும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஓப்பன் பண்ணணும். இதில் தேனீக்கள் உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா விளைக்கிற தேனீக்கள். இப்போதைக்கு இது வந்து எம்டியாக தான் வச்சுருக்கேன். நம்ம கீழே இருக்க அந்த ப்ரூடிங் சேம்பரில் எல்லா அடையும் ஃபில் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து நம்ம ஃப்ரேம் போட்டு வைக்கலாம். ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இதுதாங்க அந்த ஃப்ரேம். இந்த மாதிரி ஃப்ரேம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சுட்டா அதுக்கப்புறம் இதில் வந்து நம்மளுக்கு இந்த ரெக்டாங்கிள்குள்ளே தான் நம்மளுக்கு தேன் அடைக்கட்டி இதில் தான் நம்மளுக்கு தேன் கிடைக்கும். இப்போதைக்கு இது தேவைப்படாதுன்றதுனால நான் கழட்டி வச்சுருக்கேன்.
ஸோ என் ஃபேஸ் கிட்டேயே இப்போ பறந்துட்டு தான் இருக்குது, என்னை கடிக்கலை, நம்மளும் அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணலை, நம்ம மெதுவாக தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். இதை நம்ம ஹேண்டில் பண்ணால் ஒரு தேனி கொட்டினாலும் நம்ம வந்து பயந்து கீழே போடாமல் பாக்ஸ் எதுவும் தள்ளி விட்டுறாமல் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் மற்ற தேனீக்கள் கிட்டேருந்து கொட்டு வாங்குறத தப்பிக்கலாம், ஒரு கொட்டோடு நம்ம தப்பிக்கலாம். ஸோ சுற்றி பறந்துட்டு தான் இருக்குது, அந்த என்ட்ரன்ஸ் வழியாக போகிறது உங்களுக்கே தெரியும். இது எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் ஒரு கப்பு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக தேனீக்கள் வந்து நம்ம இடத்துக்கு புதுசாக வந்திருக்கு. அது வந்து நம்மளுக்கு எப்போவுமே தேனீக்கள் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கும் போது ராத்திரியில் தான் கொண்டு வந்து தருவாங்க, அதாவது இருட்டானதுக்கப்புறம் இல்லை காலையில் பொழுது விடியறதுக்குள்ளே கொண்டு வந்து தருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ராத்திரியில் எல்லா தேனீக்களுமே உள்ளே போய் செட் ஆகிடும், அதுக்கப்புறம் பகலில் தான் வெளியே வரும். ஸோ நம்ம பகலில் ஷிஃப்ட் பண்ணும் போது தேனீக்கள் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகும், வெளியே எஸ்கேப் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ராத்திரியில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்கன்னா இந்த இடத்துக்கே வந்து அது அடாப்ட் ஆகிடும். அடாப்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம முதல் நாளே பார்த்திங்கன்னா தேனீக்களுக்கு வந்து எங்கே வந்து தேன் கிடைக்கும் அப்படின்னு தேடி ரொம்ப தேடி அலைய முடியாது, கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால நம்ம முதல் ஒரு ஃபியூ டேஸ்க்கு மட்டும் அதுக்கு வந்து சக்கரை தண்ணி அதுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். வெறும் சக்கரை தண்ணி இல்லாமல் நம்ம ஃப்ரூட் ஜூஸு, அதாவது ஃப்ரெஷ் ஜூஸு, எல்லாமே இயற்கையான பொருள் எல்லாமே அதுக்கு வந்து ஃப்ரீடாக கொடுக்கலாம், இனிப்பான பொருள் எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து சக்கரை தண்ணி தான் வச்சுருக்கேன், இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இதில் சக்கரை தண்ணி காலி ஆகிடுச்சு. எதனால் இந்த நார் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெறும் சக்கரை தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சா அதில் வந்து தேனி வந்து உள்ளே விழுந்து ரெக்கெல்லாம் நனைஞ்சு இறந்து போக சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம நார் போடுறதுனால இந்த அது உள்ளே விழுந்தாலும் இந்த நார் பிடிச்சி ஏறி வெளியே வந்து பறந்துடும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு தேனீக்கள் கூட இறந்து போகல. இதை நம்ம வந்து நார் எதுவுமே போடாமல் வச்சுருந்தா கண்டிப்பாக வந்து நிறைய தேனீக்கள் உள்ளே விழுந்து இறந்துருக்கும். ஸோ அதனால தான் இது பண்ணோம். இதுக்கு அடியிலே பார்த்திங்கன்னா எவ்வளோ தேனி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும், க்ளோஸ்அப்பில் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா ப்ரூடிங் சேம்பர், நம்ம மேலே இந்த சூப்பர் சேம்பரை கழட்டிட்டோம். இதில் நான் காமிச்ச ஃப்ரேம் மாதிரி உள்ள ஒரு 6 ஃப்ரேம் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க கொடுக்கும் போது இந்த 3 ஃப்ரேமில் தான் வந்து தேனி அடை கட்டி இருந்தது, இந்த 3 ஃப்ரேம் எம்டியாக தான் இருக்குது, வந்து 2 நாள் தான் இருக்குன்றதுனால இதுலேயும் பெருசாக கட்டி இருக்காது. ஸோ நான் வந்து ஃப்யூச்சரில் கட்டினதுக்கப்புறம் தான் சூப்பர் சேம்பர் மேலே ஃபிக்ஸ் பண்ணுவேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து ப்ரூடிங் சேம்பர், இதில் வந்து அதை முட்டை வச்சு குஞ்சு பொறிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சேம்பர். ஸோ இதிலேருந்து நம்ம தேன் எடுக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு அது இஷ்டத்துக்கு நம்ம விட்டுறணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு தேவையான தேன் வந்து அது கொடுக்கும். இப்போ என்னை சுற்றியே வந்து ஒரு 20-30 தேனி பறந்துட்டுருக்கு என் தலைக்கு மேலேயே, ஆனால் எதுவுமே என்னை கடிக்கலை, ஏன்னா நம்ம அதை ரொம்பவும் டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ நம்ம நிதானமாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். எனக்குமே உள்ள ஒரு பயம் இருக்குது தேனி கொட்டிடுமோன்னு, இருந்தாலும் அதை வெளிக்காமிக்காமல் தான் நான் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம பயந்தோன்னா நம்மளுக்கு நிறைய தேனி கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதுவும் வந்து நம்ம பெட்ஸ் வளர்க்குற மாதிரி தான், இப்போ நம்ம பேர்ட்ஸ் வளர்க்குறோம், அதுக்கு உண்டான கேஜ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், அதுக்கு உண்டான ஃபுட்டு நம்ம கொடுக்குறோம், அதுவும் நம்மளுக்கு வந்து அழகான சிக்ஸை தருது. ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ரிசல்ட்டு அது கொடுக்குது. அதே மாதிரி தாங்க தேனீக்களும், இதுக்கு தேவையான இடத்த நம்ம அமைச்சு கொடுத்து அது நம்மளுக்கு தேவையான தேனை வந்து கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேனி நம்மளை கொட்டிருச்சுன்னா அந்த தேனி வந்து இறந்துடும், அதோடய ஆயுட்காலமே அவ்வளோதான். ஸோ அதனால் அது முடிஞ்ச அளவுக்கு நம்மளை கொட்டாமல் இருக்க தான் அது வந்து பார்க்கும். அதையும் மீறி நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணால் தான் அது நம்மளை கொட்டும். உள்ளே இருக்க ஃப்ரேமை வந்து எடுத்து காட்டணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் வந்து இது வரைக்கும் நான் வாங்கினதுலேருந்து வந்து 2 நாளில் வந்து அதை நான் ஓப்பன் பண்ணியே பார்க்கல. ஸோ வந்து எடுத்தால் தேன் கொட்டிடுமோ அப்படின்னு ஒரு பயமாக எனக்கு இருக்குது, இருந்தாலும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேனி அவ்வளோ சீக்கிரம் நம்மளை கொட்டாது, இருந்தாலும் நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து அந்த ஃபேஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு நெட் இருக்குது, அதை போட்டுட்டு நம்ம ஹேண்டில் பண்ணலாம், அப்புறம் நம்ம க்ளவுஸ் போட்டுக்கலாம், இந்த மாதிரி விஷயம். அப்புறம் ஸ்மோக்கர்னு ஒன்று இருக்குது, சின்னதாக புகை விடுறதுக்கு ஒரு கருவி இருக்குது, அதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணால் தேனீக்கள் வந்து கொஞ்சம் நகர்ந்து போயிடும். ஸோ அது வந்து புகைக்கு வந்து பயப்படும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு அதெல்லாம் என்கிட்ட எதுவுமே இல்லை, அப்படியே தான் வரும். இப்போ கூட நான் பார்த்திங்கன்னா வெறும் ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ வந்து தேனி வந்து என்ன எப்போ வேணாலும் கொட்டலாம். ஸோ அதனால தான் இதை எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு ஃப்ரேம் மட்டும் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். எப்படி இருந்தாலும் நம்ம கற்றுக்கிட்டு தானே ஆகணும். இப்படியோ எடுத்துட்டேன்,
பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்டி ஃப்ரேம் தான் இருக்குது. ஸோ நம்ம எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம உள்ளே வச்சிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். அவங்க கொடுக்கும்போது மூணு ஃப்ரேமில் மட்டும்தான் இருந்துச்சு, இது வந்து நாலாவது ஃப்ரேமு. எவ்வளோ அழகாக வந்து அடை கட்டுது பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க கொடுக்கும்போது மூணு ஃப்ரேமில் மட்டும்தான் அடை இருந்துச்சு, இது நாலாவது ஃப்ரேமு. ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக வந்து டெவலப் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி இந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே வந்து அடை வந்து டெவலப் ஆகும், அதுக்கப்புறம் அதில் வந்து முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கும். ஸோ நம்ம அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருவோம். ஆக்சுவலாக இந்த ஃப்ரேம் வந்து ஒரு ஃப்ரேமோட ஒரு ஃப்ரேம் ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு வைக்கணும்னு சொல்லுவாங்க, அப்போ தான் ரெண்டு ஃப்ரேம்லேயும் சேர்த்து அடை கட்டிடும் இல்லைனா. நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது பார்ட் டூவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, இது எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இதுக்கு எப்படி நம்ம ஃபீட் பண்ணுறது, அது எல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் டூவில் வந்து இந்த ப்ரூடிங் சேம்பர், கீழே இருக்க இந்த பாட்டம் போர்டு, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த தேனிப்பட்டி எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் தேனிப்பட்டி எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கார்த்திக் சேவை சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பபாய்.